ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு ரெடில்ஸில் இருக்க ரேவதி ஸ்டோர்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இந்த நியூ இயர்க்காக போய்கிட்டிருக்கு நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள ரேட்டாக 8, 8.56, 400, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வெங்கலம் பிராஸ் ப்ரான்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய குத்து விளக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு, ஸோ இந்த பொங்கல் கூட நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேவதி ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா ஸோ பொங்கலுக்கு இந்த மாதிரி நிறைய பிராஸ் ப்ரான்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பொங்கல் வைப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு சட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ஹார்ட் அனாலிஸ்டில் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராஸ் ப்ரான்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 405-406 அந்த மாதிரி ரேட்டில் தான் ரொம்ப அஃபோர்டபுளாக, வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாகவுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப அதை தக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ உங்களுக்கு சின்னதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து காஸ்ட் அயன்லேருந்து அயன் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக 300-400 அந்த மாதிரி. இந்த குழிப்பணியார் சட்டி தோசைக்கல்லே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு பிராஸ்லேயும் அயன் கலெக்ஷன்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அயன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த தோசைக்கல் எல்லாமே. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கூட தோசைக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400-300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ இந்த தோசைக்கல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ருபீஸில் தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அருகாமணெல்லாம் உங்களுக்கு 194 ருபீஸ்லேருந்து இருக்குது. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. தேங்காய் திருவது 178 ருபீஸ்லேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான அருகாமணிலே உங்களுக்கு வந்து நிறையா ரேட்ஸ் கணக்கு வித்தியாசத்தில் இருக்குது. அதே மாதிரி இட்லி பாத்திரம் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி நிறைய சின்ன ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 308 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 3 இது மாதிரி அலுமினியத்தில் வருது உங்களுக்கு. ஸோ 3 அடுக்கு மாதிரி வரும். அதே மாதிரி இல்லாமல் ஹார்ட் அனைஸ்லையுமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு 600 அந்த மாதிரி வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 குழி அந்த மாதிரி வருது. இது கீழே வந்து உங்களுக்கு 4 பிளேட் வர மாதிரி வருது. ஸோ நல்லா இருக்குது இது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, இட்லி உங்களுக்கு சூப்பராக வரும். இதில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 495 ருபீஸ்லேருந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலுமினியம் சொல்லுவாங்களே அதுலேயே ஒரு அலுமினியம் மாதிரி இது. இது வந்து ஒரு 4 இட்லி பிளேட் சின்ன சின்னதாக நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம காம்பேக்டாக வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி பாத்திரம். அதே மாதிரி அயனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது ரேட்ஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி அலுமினியம் ஐட்டம்ஸ்லாம், டட்கா பேனு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு தேவையான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு நம்ம ரேவதி ரெடில்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டட்கா பேன்லாம் உங்களுக்கு ஹார்ட் அனைஸில் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 235 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பூரி போடுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஒன்று ஒன்றும் நம்ம தனித்தனியாக செக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸ்பூன் தனி செக்ஷன்ஸு, இட்லி பாத்திரங்கள், அயன் கடாய், அது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி செக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம போய் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அலுமினியம் எல்லாமே, எல்லா பாத்திரமுமே வந்து செட்டாக அலுமினியம் தனியாக, ஹார்ட் அனைஸ்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்குது. நீங்கள் வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் பாத்திரங்கள் கூட உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்திலே வந்து ஒரு இந்தாலியம் சொல்லுவாங்களோ அந்த பிராண்ட் இது. ஸோ கிண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு 17 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு கிண்ணம்லாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட்டு, ஹல்வா பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கெஸ்ட் வந்தால் சர்வ் பண்ணுறதுக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பிளேட்ஸ்லேருந்து சின்ன சின்ன இது வரைக்குமே இருக்குது. 65 ருபீஸ்லேருந்து அந்த கணத்துக்கு தகுந்த மாதிரி ரேட், 56, ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ் வரைக்குமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் வச்சுருக்கீங்க, சீர் வைக்கணும் அந்த மாதிரி கூட இருந்தால் கூட நீங்கள் ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 4th ஃப்ளோரில் தான் இருக்குது.
ஸோ 30 rupees வந்து எல்லாமே A to Z வந்து நீங்கள் உங்கள் கல்யாண வரிசை வைக்கிறீங்கன்னா அழகாக வாங்கிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. சின்ன சின்ன கிண்ணத்துலேருந்து எல்லாமே 40 rupees இருந்தான். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரே இடத்துல அதே மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல் ஐட்டம்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பெரிய பெரிய இட்லி பாத்திரங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன கடை ஏதாவது போட போகிறீங்க அப்படின்னா கூட நிறையா ஹோட்டல் பாத்திரங்கள் கூட பெரிய பெரிய இட்லி சட்டி தேக்ஷா பிரியாணி செய்கிற தேக்ஷாஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே நிறையா இருக்குது. தையல் மிஷின் அந்த மாதிரி கூட நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸு சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ஸு லேடிஸு எல்லாருக்குமே என்னென்ன தேவைப்படுமோ, அப்புறம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே டைமில் ஷாப் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு டாய்ஸ்லேருந்து அவங்களுக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து உங்களுக்கு 57 நம்ம இடியாப்பம் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக காமிக்கிறேன். கண்டெய்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டெய்னர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கடுகு சீரகம் மிளகு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி நெய் வச்சு ஊற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா கடுகு சீரகம் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸுமும் இருக்குது. இந்த மாதிரி பருப்பு நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு ஏர் டைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கிறதுக்கு மிச்சமான எண்ணெயை ஊற்றிக்கிறதுக்கு திருப்பி நம்ம தோசாக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் 177 rupees பெருசே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 rupees தான். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 லிட்டர்கிட்ட பிடிக்கும். இதுவே 374 rupees தான். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ்லேயே நல்ல கனமாக 81 rupees. அப்புறம் ஃபில்டர் காஃபி போட்டதுலேயே வந்து உங்களுக்கு சைஸ் வேறு 0 to 10 வரைக்கும் இருக்குது. பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குங்க, சின்ன மஃபின்ஸ் பண்ணுறது, அப்புறமா சப்பாத்தி கட்டை, அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து உங்களுக்கு முறுக்கு புளியிறது, முறுக்கு புளியது வந்து அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராஸ் 3 collections இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி தட்டுறது அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி வெங்கல பானைகள் நிறைய அவைலபிளாக இருக்குது. கனமானதும் இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பிளாஸ்டிக்லையுமே இருக்குது. இந்த மாதிரி பால் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 இது அலுமினியம் தான், நல்லா கனமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்விங் பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம மற்ற இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நம்ம சாப்பாடு அந்த மாதிரி வடிச்சிக்கலாம். ஸோ இதில் தான் சாப்பாடு வடிக்கிற சட்டிங்க தான். இதெல்லாம் சின்னதாக நம்ம இல்லைன்னா சுடுதண்ணி அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து அலுமினியம் இந்த அளத்துலேயும் இருக்குது, இந்த மாதிரி ஹார்ட் அனைஸ்லையுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கும்போது இது 300, அது வந்து சம்திங் 200 அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரங்க் பெட்டி கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து 340 நினைக்கிறேன் இந்த ரேட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம சாமிக்கு வைக்கிற இந்த பலகை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரங்க் பெட்டியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்லா கொஞ்சம் தகரத்தில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதில் சின்ன சின்ன நம்ம பூரி அந்த மாதிரி அப்பளம் ஏதாவது பொறிச்சு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து 175. அஞ்சரை பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜல்லடெல்லாம் வந்து அலுமினியத்துலேயும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250, 360 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருது. இது மட்டும் இல்லாமல் அலுமினியத்தில் மட்டும் இல்லாமல் நிறையா வந்து உங்களுக்கு இந்தாலயத்தில் அந்த மாதிரி நிறையா ரேட்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் இதற்கான பிளேட் இல்லைன்னா அதுவுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ கடாயிலிருந்து ஆப்பசட்டி இந்த மாதிரி அலுமினியம் இந்தாலயத்துலேயுமே வந்து தோசைக்கல் குழிப்பணியார சட்டி அது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நான் எல்லாமே ஒரு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ஓவர் வியூவாக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹாரனைஸில் நிறைய பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் 245 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியா பிராண்ட் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கடாய் லைட் வெயிட்டான கடாயில் கூட இருக்குது. ஸோ இந்தாலயத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடாய் சின்ன சின்ன கடாய் அந்த மாதிரி அலுமினியத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அலுமினியம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓவர் வியூவாக காமிக்கிறேன் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னா ஈவன் வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸஸ்லாம் இங்கே ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்ஸு இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் தான் போய்கிட்டு இருக்குது.
ஸோ இதில் ஃப்ளாஸ்க்கு கூட இருக்குது உங்களுக்கு சின்ன சின்ன வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க் மாதிரி இல்லைனா நார்மல் இப்போ எல்லாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மாறிட்டனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸுமே இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 291லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 100 ருபீஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே அந்த கடாய் இந்தாலயம் கடாயிலேயே உங்களுக்கு நிறைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டப்பா நம்ம அரிசி பருப்பு கோதுமை அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் பெரிய பெரிய டப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கு சூடு தண்ணி இல்லை ஜிலு தண்ணி குழந்தைங்களுக்கும் இருக்கும், நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய அந்த காப்பர் ஜக்ஸும் இருக்குது, காப்பர் ஃப்ளாஸ்க்குமே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் வியூவாக நான் காமிக்கிறேன். இதில் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய சம்மடை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அரிசி பருப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஸ்க்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடாய் சின்ன சின்ன மினி இட்லி ஊற்றுற மாதிரி, அதே மாதிரி பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிளேட்ஸ் இருக்குது இங்கே. பிளேட் வரைக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சீர்வரிசை நம்ம வைக்கணும், கிஃப்ட்டு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரினா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வீட்டில் இருக்குன்னா, ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் வச்சு வெத்தலை பார்க்கலாம் கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி பிளேட் கலெக்ஷன்ஸ்மே இங்கே நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி பிளேட் கலெக்ஷன்ஸ்மே இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி தூக்குவாளி கூட இங்கே நிறைய தூக்குவாளிங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன 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 ஐட்டம்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு செய்கிறதுக்காக சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தட்டு வெரைட்டிஸுமே இங்கே நிறையா இருக்குது.